இல்லை, மற்றவர்கள் ஒடுக்கப்பட்டதற்காக பேசுகிறார் என்று காட்டுவதற்காக அவங்க உயர்வாக கருதுகிற குலத்திலிருந்து கொண்டு வந்தானே தவிர குலத்துக்கு சிறப்பு என்பதற்கா கிடையாது. அப்படி இருக்குமையானால் ஆசருடைய மகன் இப்ராஹிம், இப்ராஹிம் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இறை தூதர்களை உயர்ந்த நிலையில் வைத்து அல்லாஹ் போற்றுகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு பிறக்கிறாங்க என்று கேட்டா ஆசருங்கிறவருக்கு பிறக்கிறாங்க. ஆசர் யார்? உயர்ந்த குலமா? அவர் மகா மட்டமரா ஒரு கொள்கையில் உள்ளவராக இருக்கிறாரு. அவருக்கு பிறந்த இப்ராஹிம் உயர்ந்தவராக இருக்கிறாரு, பாப்பா உயர்ந்தவரா இல்ல, நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவாருங்கிறாங்க. இப்ராஹிமுடைய தகப்பனா இருந்தும் குலத்தினால ஒண்ணுமே புண்ணியம் கிடையாது. அதே மாதிரி நூஹ் நபிக்கு மகனா ஒருத்தர் இருந்தான், நபியுடைய சொல்ல கேட்கல. உங்கெல்லாம் 14 நூற்றாண்டுக்கு முந்தி வாரிசான், நூஹ் நபியுடைய மகன் நேரடி வாரிசு, 14 நூற்றாண்டு வாரிசு இல்ல. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னு சொல்றாங்க, உங்கெல்லாம் 14 நூற்றாண்டு ஆயிடுச்சு, அதுல இத்தனை சதவீதம் போய் உண்மை ஆராய்ஞ்சோம்னா ஒண்ணு நிக்காது, அது வேற விஷயம். ஆனால் நூஹ் நபியுடைய மகன் எசமாவே மகன், மகனுக்கு அத்தா பேசுறாரு யாரெல்லாம் இன்னபடியும் மின்னகலி, என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவனாச்சே, அல்லாட்ட ரெக்கமெண்ட் பண்றாரு. அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? இன்னகும் லைசமே நகலிக்க, அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல. யார் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல? யார் வந்து அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நூஹ் நபி கொள்கையை, அவருக்கு பிறந்த மகனா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அவன் நூஹ் நபி குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை. புரிஞ்சு வச்சா கதை? அப்ப நூஹ் நபி மகன் நூஹ் நபி குடும்பம் இல்லைன்னா நீ யார்? நபிகள் நாயகம் எந்த ஜாதி இன வேற்றுமையை ஒழிக்க வந்தாங்களோ அதை நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய நீ யார் கேட்டா ஹதீஸ்ல இருக்கிறது. என்ன ஹதீஸ்? ரசூல் சொன்னாங்களாம், குந்து பொய்ஸ்து மின் ஹைரு குருணி பனி ஆதம் கரணம் பகரணன். ஆதமுடைய மக்களிலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிறந்த சமுதாயத்தில் இருந்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் வந்து கடைசி அனுப்பப்பட்டன, அதுவும் சிறந்த குலம் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னு புகாரிங்கிற ஹதீஸ் நூலை போட்டு அவர்கள் ஒரு நோட்டீஸ் போட்டுக்கிறார். அது இஸ்லாத்துல உண்டு. ரசூல்லா என்ன இருக்கிறாங்க? நானே உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் அப்படின்ட்டாங்க, அதனால உயர்ந்த குலம் ஒன்னு இருக்குது என்று வாதிடுறாங்க. ஆனால் இப்படி வாதிடக்கூடியவர்கள், ஹதீஸை வச்சு வாதிடக்கூடியவர்கள், அதுல பயன்படுத்துற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தார்களும் வாத மாட்டாங்க. அதுல என்ன வருதுன்னு கேட்டா குருணன் கருணன் ஃபகர்ணன் வருது. கருணுங்கிற வார்த்தை அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கருணு என்று சொன்னால் ஜாதி அடிப்படையில் உள்ள உயர்வை குறிக்கிற சொல் இல்லை, அந்த காலத்தில் உயர்வாக கருதப்பட்டவர்கள் தான் அர்த்தம். ஒரு கருணு என்று சொன்னால் ஒரு ஒரு 100 வருஷத்துக்குள் வாழக்கூடிய ஒரு சமுதாயம், 50 வருஷத்துக்குள் வாழக்கூடிய ஒரு சமுதாயம். இப்ப நம்ம வாழ்றோம்னு வைங்களேன், இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலம் 100 வருஷத்துக்கு முடிஞ்சு வரும்ல, 100 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியவர்கள் ஒரு காரணம், ஒரு காலகட்டம், ஒரு காலகட்டத்தில் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் அந்த வாசகம் வருது. நிரந்தரமா சிறந்தவர்கள் வரல. என்னை இறைவன் தூதராக அனுப்பும் பொழுது என் காலத்தில் யார் சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்களோ அங்கிருந்து என்னையே தேர்ந்தெடுப்பான். இப்ராஹிம் நபியை வந்து அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் காலத்தில் யார் உயர்ந்த குலமாக கருதப்படுவார்களோ அவர்களிலிருந்து தேர்ந்தெடுப்பான். அப்ப அந்த காலத்தில் மதிப்புமிக்க அவர்கள் தான் கர்ண என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தவிர, அந்த ஃபத்ஹுல் பாரிங்கிற புகாரில் இருக்கிற ஹதீஸ்ங்க, இதனுடைய விரிவுரை நூல் ஃபத்ஹுல் பாரி, ஃபத்ஹுல் பாரியில அழகா விளக்கிறார் கர்ண என்று சொன்னால் 10 வருஷம் வரைக்கும் உள்ள ஒரு சமுதாயம், 20 வருஷம் வரைக்கும் உள்ள சமுதாயம், 30 வருஷம் வரைக்கும் உள்ள சமுதாயம் என்று 11 கருத்து சொல்றாங்க. ஆக அதிகபட்சமா போனீங்கன்னா ஒரு 120 வருஷம் காலம் வாழ்றவங்க தவிர வேற கருத்து கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க கேட்டா, என்னுடைய காலத்தில் யார் சிறந்த மக்கள் என்று மற்றவர்களால் மதிக்கப்படுகிறார்களோ அந்த குலத்தில் நான் பிறந்திருக்கிறேன். காரணம் புரிஞ்சு போச்சு, அவங்களுடைய தொடர்ச்சி காலாகாலத்துக்கும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அர்த்தத்தை அது தராது. இதை விளங்காம என்ன செய்யறாங்க கேட்டா, நாங்களுக்கு ரசூலுல்லாஹ்வே தன்னை சிறந்த குலம் தாங்க, சிறந்த குலம் சொன்னார்களே, ஆனால் அதுல ஆதாரமே ஆதாரம் குறைசி இருக்காங்க பாருங்க, குறைசி கூட்டத்தை குறைசி கூட்டத்தோட மட்டும்தான் கல்யாணம் பண்ணு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். குறைசிங்கிற அந்த ஜாதி, குறைசி என்ற ஜாதியோட தான் கல்யாணம் பண்ணணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அலஹா சொல்றேன், இதை சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்லும் இதை சொன்னாங்க, மன் கதப அலைய முத்தாமிதன் பள்ளிய தபவா மகாலகம் என்னார், யார் ஒருத்தன் என் பேர்ல இட்டு கட்டுகிறானோ அவன் நரகத்தை செல்லட்டும், குறைசி கூட்டம்
குறைசு கூட்டத்தோட சம்பந்தப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே கிடையாது. ஹாக்கிம் என்ற நூல் இருக்குன்னு தைரியமா புழுகி இருக்கிறார்கள், சொல்ல கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாமி மகள் ஜைனபை குறைசிதான், மாமி மகள் தான் குறைசி தானே, ஒரே ஜாதி தானே, தன்னுடைய மாமி மகள் ஜைனப யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அடிமை செய்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் குறைசி இல்ல, வெளியூர்ல இருந்து வந்து விற்கப்பட்டவர், அடிமை வம்சம். அடிமை வம்சத்தை சேர்ந்த ஜெயிதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மாமி மகள் ஜெயினப கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே தவிர குறைசி குறைசிக்கு தான், ஹாசிமி ஹாசிமிக்கு தான் என்ற அந்த ஜாதி வேற்றுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கால் உருவாக்குனதே கிடையாது. அதனால ஜாதி குலம் இது மாதிரி வேறுபாடுகளை எல்லாம் வேரோட கிள்ளி எரிஞ்ச ஒரு மார்க்கத்தில் இந்த சித்தாந்தத்தை அவர்கள் அல்லாஹ் எந்த எந்த தண்டனையும் சித்தப்படுத்தினாலே தெரியல. உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமுக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் இவர்களுக்கு புரியல. நாங்க குலத்திலேயே சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அவங்க இருமா போறியன, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்டெடுக்கணும், அதற்காக சில பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது இன்னொரு அதிசயம் சொன்ன அதிசயம் சொன்னதான் உங்களுக்கு விளங்கும். என்ன பண்றாங்கடா, அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்துக்கு வந்து ஜக்காத்தை ஹராம் ஆக்கிட்டானா, அது மட்டும் உண்மை உள்ளே சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சமா இருந்தார்களே ஆனால் அவங்க ஜக்காத்து வாங்கக்கூடாது, அரசாங்கத்துடைய பைத்துல் மால் நிதியில இருந்து உதவி வாங்கிடக்கூடாது என்று ரசூலுல்லா தடுத்தாங்க. அது எதுக்கு தடுத்தாங்க, அவங்களுடைய பெயரை பயன்படுத்தி பணம் பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி என்னுடைய குடும்பத்தால் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது ஒண்ணு மட்டும்தான் அவங்க சொன்னதுல உண்மையே தவிர மற்றபடி எது இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வம்சத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படி பர்ஃபெக்டா இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் வம்சத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படி சிறந்தவங்களா இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் வம்சத்துல வந்தா எல்லாமே 100% வெற்றி பெற்றோம், அது கிடையாது. அப்படி வறுமையானால் அல்லாஹ்வுடைய ஹலீல் சொல்றான இப்ராஹிம், அவங்க பாப்பா நல்லவரா இருந்திருப்பார், நூஹ் நபி மகன் நல்லவரா இருந்திருப்பாங்க, லூத் நபி நூஹ் நபியுடைய மனைவிமார்கள் நல்லவங்களா இருந்திருப்பாங்க. அப்படி எல்லாம் எந்த ஒரு சட்டத்திட்டமும் கிடையாது என்பதை நினைக்கிறேன்னு விளங்கிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பெண்களுக்கு அவர்களுக்கு பொருத்தமானவர்களுக்கு மட்டும்தான் திருமணம் செய்ய வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ற ஒரு ஹதீஸ் எடுத்து எழுதிக்கிறாங்களாம். பொருத்தம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் சமமா, பொருத்தமானவங்களுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுங்க என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முதலில் பொய்யான செய்தி, லை பலவீனமான செய்தி, சரின்னு வச்சுக்கிட்டா கூட பொருத்தனா என்ன, பொருத்தனா என்னன்னு இருக்கிறேன். ஒரு நம்மளே ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கறா, கண்டவனை கட்டி கொடுத்துருவீங்களா, சம்பாதிப்பானா, சோறு போடுவானா, தகுதி இருக்குதா, கடைசி காப்பாத்துவானா, அதான் பொருத்தம். பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னா இந்த ஜாதிக்கு இந்த ஜாதி, இந்த ஜாதிக்கு இந்த ஜாதினா இருக்குது, முதல் செய்தி சரியான செய்தி இல்ல. இது மாதிரியான ஹதீஸுகளை போட்டுக்கிட்டு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ண சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்படி எல்லாம் அவங்க நினைஞ்சிருக்காங்க, இந்த பிரசுரத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அல்லாஹ் வந்து மனிதர்களை ரெண்டு பிரிவாக பிரிச்சான், ஒரு பிரிவு சிறந்த பிரிவு, ஒரு பிரிவு மட்டமான பிரிவு, என்னைய சிறந்த பிரிவுல அல்லாஹ் ஆக்கிவிட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பைஹக்கில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பைஹக்கில் ஒரு அதிசயம் கிடையாது, பைஹக்கு தான் தெரியாச்சு, பைஹக்கில் கிடையாது. அவருடைய தலாயில் ஒன்று போவாள் இருக்குன்னு ஒரு கிதாப போட்டிருக்கிறாங்க, அது அறிவிப்பாளோட வெளியிடணும். பைஹக்கிங்கிற நூல்ல அவர்கள் போட்டுக்கிற அந்த செய்தி கிடையாது. இப்படி நிறைய பொய்களை போட்டுக்கொண்டு அவங்க வந்து இந்த இஸ்லாத்திலையும் ஜாதி இருக்குது, இதுக்கு 14 நூற்றாண்டு இல்லாத ஒன்றை உண்டாக பாக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை எதிர்க்கிற காரணத்தினாலதான் நபிமார்களும் எதிர்க்கப்பட்டார்கள், நம்மளும் எதிர்க்கப்படுறோம். நீங்கள் உங்க தெருக்கல்ல பள்ளிக்கு வராத, துளை வராத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு எதிர்க்கிறான்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன, ஆதிக்கம் பறி போயிரும், அது காரணம். அடுத்து என்னன்னு கேட்டா, நபிமார்கள் எதிர்க்கப்பட்டதுக்கு அடுத்த காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஆதிக்க சக்தி இல்லாம அநியாயம் செய்யறது, ஊழல் பண்றது, லஞ்சம் வாங்குறது, கலப்படம் செய்யறது, நேர்மை இல்லாம இருக்கிறது, இதுகளை எல்லாம் தாட்சணியம் பார்க்காம எதிர்த்தார்கள் நபிமார்கள். எதிர்ப்புல வளர்ந்துச்சு, எதிர்ப்புல வளர்ந்துச்சுன்னு சொன்னா எடுத்துக்கொண்ட விஷயமெல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. நன்மை ஏவனா எதிர்ப்பு வராதுல. ஒரு மனுஷன்ட்ட போய் உங்க தகப்பனாருக்கு உதவி செய்ய, உதவி செய்ய செய்வான், இல்லாட்டி போய்கிட்டே இருப்பான், அவங்களை அடிக்க மாட்டான். அவன் செய்யற தப்ப குடிக்காதடா, நீ யாரா குடிக்காது, வட்டி வாங்காடா, நீ யாரா வட்டி. அப்ப நல்லது தொழுவிடாஞ்சா அவங்களை அடிக்க மாட்டான், செய்யற தப்ப போய் செய்யாதன்னு சொன்னீங்க சொன்னா அதை எதிர்ப்பான், அது கடுமையான எதிர்ப்பு, நீங்க சந்திக்க வேண்டி வரும். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா, தபிலிக்கு மாதிரி நன்மை ஏவிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, நன்மை ஏவுறது என்ன சொல்லுவாங்க, நோக்கு வைங்க, ஜக்காத்து கொடுங்கன்னு பேசுங்களேன், கொடுத்தா கொடுப்பான், உங்க காட்டி போயிட்டே இருப்பான், உங்களை அடிக்க மாட்டான். அதுக்காண்டு எப்படி ஜக்காத்து போய் சொல்ற, அடிப்பானா, ஜக்காத்து கொடுன்னு சொன்னா விரும்புனா கொடுப்பான்,
திரும்ப அடி கொடுக்காம போயிடுவான், உங்களை அடிக்க மாட்டான். எல்லாரும் தொழுவுங்க. ஒவ்வொரு அஜர்த்தும் வெள்ளிக்கிழமை பயன் பண்றாரு, தொழுவுங்க. அடிச்சா நாராஜி நன்மையை சொன்னா அடிக்க மாட்டாங்க. எதுக்கு அடிப்பான்னு கேட்டா, தீமைகளை எதிர்த்தால் அடிப்பான், தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தா அடிப்பான், உதைப்பான். குடிக்கிறவனை போய் குடிக்காதன்னா நேரடியா பாதிக்கப்படுறான். கலப்படம் பண்றவன்ட்ட போய் கலப்படம் பண்ணாத, நேரடியா பாதிக்கப்படுறான். வட்டி வாங்குறவன் வட்டி வாங்காத, அவன் உனக்கு நட, அவன் நேரடியா பாதிக்கப்படுறான். அப்ப நபிமார்கள் எந்த வேலை எடுக்கிறாங்கன்னு கேட்டா, தீமையான காரியங்களை எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க. நீங்க வரலாற்றை புரட்டி பாத்தீங்கன்னா, சுவைப்பு நபி அவர் அல்லாஹ் ஒருத்தன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறல.